இன்றைக்கான மார்க்கெட் நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி நம்ம எதிர்பார்த்த மாதிரி அப் ட்ரெண்டில் வந்து வந்திருக்கு நேற்று வீடியில் வந்து சொல்லியிருந்தோம் கடந்த மூணு நாட்களாக மார்க்கெட் வந்து சைடுவேஸில் வந்து போயிருக்கு ஸோ நாளைக்கான மார்க்கெட் கண்டிப்பாக நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்கும் இந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி நல்லா வந்து மேலே வந்து வந்திருக்கு பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொள்ளாயிரம் பாயிண்ட்டு வந்து அப்டனில் வந்து மேலே வந்து வந்திருக்கு நிஃப்டி வந்து ஒரு முந்நூறு பாயிண்ட் வந்து மேலே வந்து வந்திருக்குங்க காலையில் ஒரு ஏ டைப்பில் அப்படிலாம் போயிட்டு நிறைய பேருக்கு ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் பண்ணிவிட்டு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு மேலே பேங்க் நிஃப்டியை ஃபாலோ பண்ணி நிஃப்டியும் நல்லா மேலே வந்து வந்துச்சு ஒரு முந்நூறு பாயிண்ட் வந்து மேலே வந்து வந்திருக்கு இன்றைக்கி நீங்கள் பேங்க் நிஃப்டியில் வந்து ஈஸியாக வந்து லாபம் வந்து பண்ணியிருக்க முடியும் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து ஃபார்மாக இருக்குது ஓகேங்களா அதை வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க்கெட்டு இங்கே இருக்கும்போது ப்ரீவியஸ் லோ வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க்கெட் இதுக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு எம் பட்டன்லாம் ஃபார்ம் ஆகிட்டு மேலே ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் பண்ணதும் எஸ் இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போகலாம் இந்த மாதிரி எதிர்பார்த்தேன் ஸோ இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு இரநூத்தி ஐம்பது பாயிண்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி வந்து மேலே வந்து வந்திருக்கு நிஃப்டியில் காலையில் ரொம்ப மேலே கீழே போனதுனால நிறைய பேர் வந்து கீழே கூட என்ட்ரி கொடுத்துருக்கலாம் லாஸ்ட் கூட வந்திருக்கலாம் ஆனால் மதியத்துக்கு மேலே நீங்கள் பொறுமையாக என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அதாவது ஒரு நாளைக்கு நான் ஒரு ட்ரேடு தான் பண்ணுவேன் இந்த மைண்ட் செட்டில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நிஃப்டிலையும் நல்ல லாபம் வந்து பண்ணியிருக்க முடியும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் லீவு இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்த வாரம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து லீவ் வந்து இருக்குது புதன்கிழமை லீவ் இருக்கிறதுனால எக்ஸ்பைரி டேட்டு வந்து செவ்வாய்க்கிழமைக்கு வந்து வந்துருச்சு இந்த மாதிரி லீவ் இருக்கிறனால மார்க்கெட்டில் ப்ரீமியம் வந்து அதிகமாக வந்து கரைய ஆரம்பிக்கும் இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி நல்லா வந்து ப்ரீமியம் வந்து கரைய ஆரம்பிக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணுங்கள் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா என்ட்ரி கொடுத்ததும் ஒரு ஒன் ஹவருக்குள்ளே ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ண பாருங்கள் இல்லை அப்படின்னா நிறையா வந்து ப்ரீமியம் வந்து கரையிறதுனால சீக்கிரமாக லாஸ் வந்து கொடுக்கும் எக்ஸ்பைரி டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் ட்ரேட் வந்து பண்ணேன் நிஃப்டியில் இதே மாதிரி தான் மேலே வந்து போச்சு என்ட்ரி கொடுத்தேன் டார்கெட் போட்டேன் எல்லாமே பண்ணேன் மார்க்கெட்டும் மேலே தான் போச்சு ஆனால் நான் லாஸ் வந்து பண்ணேன் அன்னைக்கு ஏன்னா நான் ஒரு மூணு மணிக்கு மேலே எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு நான் என்ட்ரி கொடுத்தேன் ஸோ எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு மதியத்துக்கு மேலே என்ட்ரி கொடுத்தாலே லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு ஸோ அந்த மாதிரி தப்பு எதுவுமே பண்ணாமல் ப்ராப்பராக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்க இப்போ கடந்த மூணு நாளுக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு அப்ட்ரெண்ட்ல வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து மேலே வந்து வந்திருக்கு ஸோ இதை வச்சு நாளைக்கு வந்து எப்படி ட்ரேடு பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங்கை வந்து ப்ராப்பராக வந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் ஒன்று ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் இரண்டு நாற்காலி இந்த மாதிரி ரெண்டு புக்கும் வந்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு கூட ட்ரேடிங்கை பற்றி ப்ராப்பராக வந்து சொல்லி கொடுத்து அவங்களுக்கு பொறுமையை வந்து கொடுத்து எமோஷ்னல் ட்ரேடு பண்ணாம இருக்க வச்சு இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு புக்கில் வந்து சொல்லிக் கொடுப்போம் இரண்டாவது புத்தகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அட்வான்ஸாக வந்து இருக்கும் ஸ்டோரியும் சரி நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களும் சரி எல்லாமே அட்வான்ஸாக வந்து இருக்கும் இந்த ரெண்டு புக்கு படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கோர்ஸ் சேர வேண்டிய அவசியம் இல்லை நீங்களாகவே நூறு ஸ்ட்ராட்டஜி கூட ஓனாக வந்து கண்டுபிடிக்க முடியும் நான் சேலஞ்சிங்காகவே சொல்கிறேன் கண்டுபிடிக்க முடியுங்க இந்த இரண்டாவது புக்கு வந்து இன்னும் யாரு கைக்கும் போய் சேரலைங்க ஃபர்ஸ்ட்டு புக்கு வந்து ஒரு எண்ணூற்றி ஐம்பது பேருக்கு மேலே வந்து போய் சேர்ந்திருக்கு ஃபஸ்ட்டு புக்கு படித்த எல்லாருமே நல்ல ரேட்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களும் படிச்சு பாருங்க கண்டிப்பாக நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்குவீங்க சரி ஓகே இப்போது நிப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துருலாங்க இந்த ஒரு புள்ளியை வந்து அதிகமாக எதிர்பார்த்துங்க இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி நாலு இருக்கு இல்லையா அந்த பாயிண்டை வந்து நான் அதிகமாக எதிர்பார்த்தேன் என்ன ரீசன் அப்படின்னா இதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு ஸோ அதனால் வந்து நான் வெயிட் பண்ணேன் ஒருவேளை நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இந்த இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி நாலுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் பயங்கரமாக வந்து கீழே வந்து போகலாங்க ஓகே இது வரைக்கும் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பயங்கரமாக கீழே வந்து வந்துடலாம் இல்லை நாளைக்கு வந்து இதே இடத்துல ஓப்பன் ஆயிட்டு மேலேயே போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எஸ் இந்த இருபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி தொண்ணூறு வரைக்கும் வந்து வரலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு ப்ராப்பராக வந்து ட்ரேடு வந்து பண்ணலாம் ஒன் டே டைம் ஃப்ரேமில் அடுத்த சில வாரங்கள் வந்து மார்க்கெட் வந்து இதை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு ஆக போகிற மார்க்கெட்டு தான் அதை வந்து முடிவு பண்ண போது ஸோ நாளைக்கு வந்து கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம்க்கு வந்து போயிடலாங்க நாளைக்கு ட்ரேடு பண்ணணும் இல்லையா ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான புள்ளி எது ஸோ இந்த இடத்துல முக்கியமான புள்ளி அப்படிங்கிறது இங்கே ஒரு எம்பட்டன் ஃபார்ம் ஆகிருக்கு எஸ் இந்த பாயிண்டை வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுனால நாளைக்கு இதுக்குள்ளேயே ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நிஃப்டி வந்து நல்லா வந்து மேலே வந்து போகலாம் இன்றைக்கி அப் போயிருக்கு அதெல்லாம் கண்டுக்காதீங்க மார்க்கெட் வந்து ஒரே மாதிரி ஆறு நாட்கள் கூட அப் ட்ரெண்ட்லாம் வந்து போயிருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இங்கே இருக்குதுங்க இதை வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து டவுனில் வந்து போகும் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி பதினெட்டு ஸோ ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஃபைவ் மினிட் வந்து பார்த்துடலாம் ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இந்த இருபத்தி ரெண்டு அறநூத்தி இருபது தாங்க இதை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு என்ட்ரி வந்து கொடுத்துடலாம் ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இந்த இருபத்தி ரெண்டு நானூற்றி தொண்ணூறு இந்த புள்ளியை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நெஃப்டி வந்து கீழே வந்து வரலாம் நீங்கள் ப்ராப்பராக வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு டார்கெட் போட்டுட்டு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுற திசையில் வந்து என்ட்ரி வந்து கொடுக்கணும் ஒரு மடங்கு லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா இரண்டு மடங்கு லாபத்தை வந்து போட்டுருங்க ஆயிரம் ரூபா லாஸ் வைக்கிறீங்க நெஃப்டி இல்லை அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபா டார்கெட் வந்து போட்டுருங்க இல்லை அப்படிலாம் போட மாட்டேன் ப்ரோ அப்படின்னா போட முடியல அப்படின்னா கண்டிப்பாக லாபத்தில் வந்து இருக்க மாட்டீங்க நீங்கள் இந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து ட்ரேடு பண்ணியிருக்கீங்க அதில் அஞ்சு லாஸ் பண்ணி அஞ்சு லாபத்தில் வந்து இருந்தாலும் நீங்கள் நல்ல லாபத்தில் வந்து இருப்பீங்க ஏன்னா கேபிட்டல் கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கம்மியான லாபம் வந்து கிடைச்சிருக்கும் அதே மாதிரி ஒன் குரோர் கேபிட்டலை வச்சுட்டு நீங்கள் பத்து ட்ரேடு பண்ணி அஞ்சில் லாபம் பண்ணி அஞ்சில் நஷ்டம் வந்து பண்ணியிருந்தாலுமே நீங்கள் ஒரு பெரிய லாபத்தில் வந்து இருப்பீங்க ஸோ கேபிட்டலை பொறுத்து தாங்க ஷேர் மார்க்கெட்டில் வந்து லாபம் அதிகமாகவோ கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோ திறமைகள் வந்து இருந்தாலும் சரி கேபிட்டல் இல்லை அப்படின்னா பெருசாக வந்து சம்பாதிக்க முடியாது ஷேர் மார்க்கெட்டில் சரி ஓகே இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பார்த்தாச்சு அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துருலாங்க பேங்க் நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து எந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா இதை வந்து இன்னும் பிரேக் அவுட் வந்து பண்ணல நிஃப்டியில் கூட பிரேக் அவுட் வந்து பண்ணிடுச்சு பேங்க் நிஃப்டியில் வந்து இந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் இது வரைக்கும் வந்து வரலாம் சரிங்களா அப்போ இன்னும் வந்து பிரேக் அவுட் பண்ணலை ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிடுச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து நல்லா வந்து மேலே வந்து போகலாங்க ஒன் டே டைம் ஃப்ரேமில் கூட இல்லை அப்படின்னா இங்கேருந்தே கீழே கூட வந்துடலாம் ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ஒன் ஹவரில் வந்து கண்டுபிடிக்க முடியலை ஸோ ஒன் ஹவருக்கு வந்து போயிடலாம் ஓகேங்களா ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறது இங்கே ஒன்று இருக்குதுங்க ஓகே அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது இதுதான் ஒரு பெர்ஃபெக்டான ப்ரீவியஸ் லோ பேங்க் நிப்டி ஒன் ஹவர் டைம்ல இதை பிரேக் அவுட் பண்ணா மட்டும் தான் பேங்க் நிப்டி வந்து நல்லா கீழே வந்து போகலாம் சரிங்களா அதே மாதிரி மேலே போகணும் அப்படின்னா ஒன் ஹவர் டைம்ல இந்த ஒரு புள்ளியை வந்து பிரேக் அவுட் பண்ணியே ஆகணும் நாளைக்கு இதே இடத்துல வந்து ஓப்பன் ஆயிட்டு நாப்பத்தி எட்டு அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா பேங்க் நிப்டி வந்து மேலே வந்து போகலாம் ஸோ ஒன் ஹவர் டைம்ல ரெண்டு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஃபைவ் மினிட்க்கு வந்து போயிடலாம் நாளைக்கு இன்ட்ராய்ட் ட்ரேடிங்கில் நீங்கள் ட்ரேடு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இந்த ரெண்டு முக்கியமான பாயிண்ட் வந்து ஸோ ஃபைவ் மினிடில் சேம் ப்ரீவியஸ் ஹைதாங்க நாற்பத்தி எட்டு அறநூற்றி ஐம்பது இந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து வருது அப்படின்னா ஃபைவ் மினிடல ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறது இங்கே இருக்குது இதுக்கு நடுவில் மார்க் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணலாங்க தப்பு இல்லை பண்ணலாம் ஆனால் கரெக்டாக அந்த லைவ் மார்க்கெட்டில் காலையில் இங்கே வந்ததுமே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா பண்ணக்கூடாது நல்லா இங்கே சைடு வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ட்ரேடு பண்ணலாம் ஸோ நீங்கள் சேஃபாக வந்து ட்ரேடு வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டையே மார்க் பண்ணிக்கோங்க நாற்பத்தி எட்டு எண்பது இதை வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம் ஸோ ரொம்ப ரொம்ப சேஃபாக வந்து ட்ரேடு பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து வெள்ளிக்கிழமை வந்து சைக்காலஜி லட்சு பார்க்கும்போது நிறையா வந்து லாஸ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா ஒரு வாரம் ஃபுல்லாக ட்ரேடு பண்ணியிருப்பாங்க அந்த ரெண்டு நாள் லீவ் இருக்கு இல்லையா சனி நாயர் ட்ரேடு பண்ண முடியாது அவங்களால லாபத்தில் இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் லாஸில் மட்டும் இருந்தாங்க அப்படின்னா அதை தாங்கிக்கவே முடியாது அவங்களால் எப்படியாச்சும் இந்த லாஸ் வந்து ரெக்கவரி பண்ணி ஆகணும் எப்படியாச்சும் ப்ராஃபிட் பண்ணணும் இந்த மாதிரி ட்ரேடு பண்ணி வெள்ளிக்கிழமை வந்து பயங்கரமாக நிறைய பேர் வந்து லாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நானுமே லாஸ் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ அந்த நாளில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள் கொஞ்சம் மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துட்டு கல்ல சீக்கிரமாக எழுந்திச்சு இன்றைக்கி லாஸ் வந்தாலும் பரவாயில்ல நான் ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுருவேன் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுக்கு மேலே பண்ண மாட்டேன் இந்த மாதிரி உங்ககிட்டே நீங்களே வந்து பேசிவிட்டு ஒரு மைண்ட் செட் வந்து பண்ணிவிட்டு ட்ரேடு பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் கேபிட்டலை வந்து இழக்காமல் இருப்பீங்க நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மதிய வரைக்கும் ஒரு மாதிரி ட்ரேடு பண்ணுவாங்க மதியத்துக்கு மேலே ட்ரேடு முடியும் போது சைக்காலஜி வயசு ஸ்ட்ராங்காக இல்லாமல் எமோஷனல் ட்ரேடு வந்து பயங்கரமாக வந்து பண்ணுவாங்க மதியத்துக்கு மேலே ஸோ அந்த மாதிரி தப்புலாம் நீங்கள் பண்ணாமல் சேஃபாக கொஞ்சம் பொறுப்பாக வந்து ட்ரேடு பண்ணுங்கள் அடுத்த வடியெலாம் பார்க்கலாம் தேங்க்யூ